98 வருஷம் கழிஞ்சும் தோழர் லெனினை நாம் நினைவு கூறுவதற்கு ஏராளமான காரணங்கள். இன்றைக்கும் இந்தியாவில் அடிப்படைவாதம் மேலோங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் மதவழி சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகின்ற போது தலித்துகள் ஆதிவாசி மக்கள் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். லெனின் அவர்கள் நம்முடைய மிகப்பெரிய தத்துவார்த்த ஆயுதமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் நாம் மீண்டும் லெனினை வாசிக்க வேண்டிய கட்டாயத்திலும் லெனினை நினைவுகூர வேண்டிய கட்டாயத்திலும் சுரண்டி பிழைத்து கொண்டிருந்த காலகட்டம் என்பது லெனினுக்கு முந்தைய காலகட்டம். தோழர் லெனின் தலைமையிலான அந்த போல்ஷிவிக் கட்சி 1917 நவம்பர் புரட்சியை நடத்தியதற்கு பிறகு அமைந்த சோசியலிச அரசு என்பதுதான் உலகிலேயே முதன் முதலில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற சுரண்டலுக்கு எதிராக அமைந்த தொழிலாளி வர்க்கத்துடைய அரசாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தோழர் லெனின் அவர்களுடைய நினைவு தினம். தோழர் லெனின் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி கொண்டு 98 வருஷம் ஆயிடுச்சு. 98 வருஷம் கழிஞ்சும் தோழர் லெனினை நாம் நினைவு கூறுவதற்கு ஏராளமான காரணங்கள் இன்றைக்கும் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் அடிப்படைவாதம் மேலோங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் மதவழி சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது தலித்துகள் ஆதிவாசி மக்கள் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஒரு அதிதீவிரமான வலதுசாரி சிந்தனை ஆட்சி அதிகாரத்தில் கூடிய இந்த மாதிரியான காலகட்டத்தில் தோழர் லெனின் அவர்கள் நம்முடைய மிகப்பெரிய தத்துவார்த்த ஆயுதமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் நாம் மீண்டும் லெனினை வாசிக்க வேண்டிய கட்டாயத்திலும் லெனினை நினைவுகூர வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் தோழர் லெனின் இல்லாத இந்த உலகம் வெறும் உரண்டை. இந்த உலகத்தில் லெனினுக்கு முன்பு லெனினுக்கு பின்பு என்று நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஏன் சொன்னால் லெனினுக்கு முன்பு இருந்த அத்தனை அரசு கட்டமைப்புகளும் உழைப்பு சுரண்டலை ஆதரித்தும் மக்களை அடிமை முறைப்படுத்துவதை ஆதரித்தும் தொழிலாளிகளை சுரண்டி பிழைத்து கொண்டிருந்த காலகட்டம் என்பது லெனினுக்கு முந்தைய காலகட்டம். தோழர் லெனின் தலைமையிலான அந்த போல்ஷிவிக் கட்சி 1917 நவம்பர் புரட்சியை நடத்தியதற்கு பிறகு அமைந்த சோசியலிச அரசு என்பதுதான் உலகிலேயே முதன் முதலில் தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற சுரண்டலுக்கு எதிராக அமைந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசாக இருந்தது. அந்த அரசனுடைய சாதனைகள் ஏராளம், அதனுடைய தாக்கம் இந்த உலகம் முழுவதும் பரவியது. அதனுடைய விளைவாக ஏராளமான நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் துவங்கப்பட்டது. உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான பேச்சுவார்த்தை அல்லது உழைப்பு சுரண்டலை ஒழித்து கட்ட வேண்டிய நிலைக்கு தொழிலாளி வர்க்கம் தள்ளப்பட்டுச்சு. உத்வேகமாக எழுந்து வந்தது. முதலாளித்துவ நாடுகள் பல நாடுகள் தொழிலாளி வர்க்கத்தோடு பல்வேறு சமரசங்களை செய்து கொண்ட வரலாற்று பின்னணி என்பது 1917 நவம்பர் புரட்சிக்கு அடிப்படையான காரணமாகும். அப்படி அந்த 1917 நவம்பர் புரட்சிக்கு அடிப்படையில் மகத்தான பங்கு வகித்தவர் தான் தோழர் லெனின். தோழர் லெனின் சோவியத்தினுடைய அந்த புரட்சி குறித்து தீர்க்கமான முடிவை வைத்திருந்தார். அது தொழிலாளி வர்க்கத்துடைய புரட்சியாகும். அதோடு நட்பு சக்திகளாக விவசாய வர்க்கத்தையும் விவசாய தொழிலாளி வர்க்கத்தையும் பல்வேறு இதர உழைப்பாளிகளையும் இணைத்து சோவியத்தினுடைய உழைப்பு சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜாரினுடைய ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி உலகப் போரில் ஒரு அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் என்பது தோழர் லெனினுக்கு இருந்தது. அந்த திட்டம் இயல்பாக மார்க்சிஸ்ட் என்கின்ற முறையில் அவர் தோழர் மார்க்சை உள்வாங்கி கொண்டு மார்க்சிய அடிப்படைகளை ஒற்றி அதோடு இணைஞ்சு அந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். தோழர் லெனின் அவர்களுடைய நினைவு தினத்தில் அவருடைய முதல் வருடம் அவர் இறந்த அன்னைக்கு கொடுக்கப்பட்ட இறுதி பேருரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இறுதி பேருரை. அது தோழர் ஸ்டாலின் அவர் கொடுத்திருப்பார். உலகத்திலேயே இரண்டு மனிதர்கள் இறந்ததற்கு பின்பு ஒரு மகத்தான இறுதி உரை இரங்கல் உரை என்பது நடந்திருக்கு. அது ஒன்று கார்ல் மார்க்ஸ்க்கு ஏங்கல்ஸ் கொடுத்தது, மற்றொன்று தோழர் லெனினுக்கு ஸ்டாலின் கொடுத்தது. அந்த விஷயத்தில் தோழர் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், தோழர் லெனின் தான் எங்களுடைய ஆசிரியருங்கிறார். ஏன் தோழர் லெனினை ஆசிரியர் என்று குறிப்பிட வேண்டியது இருக்குன்னு சொன்னால், மாமேதை லெனின் அவர்கள் தான் தோழர் மார்க்ஸை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு மார்க்ஸினுடைய எழுத்துக்களோடு நிறுத்தி விடாமல், ஏங்கல்ஸோட எழுத்துக்களோடு நிறுத்தி விடாமல், மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எந்த எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த தத்துவத்திற்கு வந்திருக்காங்களோ அந்த மூல எழுத்துக்கள் வரைக்கும் போய் அதை படித்து செழுமைப்படுத்தி அதை அப்படியே வந்து பொருட்படுத்த அப்படியே கொண்டு வந்து இறக்காம அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தீர்க்கமாக ஆராய்ந்து வரலாற்று இயக்கவியல் பொருள் முதல்வாத கோட்பாட்டு அடிப்படையில் சோவியத்திற்கான ஒரு மகத்தான திட்டத்தை முன்வைத்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் தோழர் ஸ்டாலின் நிர்வாக ரீதியாக சோவியத் அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் பிரதமர் என்கின்ற முறையில் இருவருக்கும் பல்வேறு கருத்து முரண்கள் இருந்த பொழுதும் கூட ஒட்டுமொத்த சோவியத்தினுடைய ஆசிரியராக தோழர் லெனினை தோழர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். அப்படி அவருடைய இலக்கிய பங்களிப்பு என்பதும் மார்க்சிய தத்துவத்தின் மீது தோழர் லெனினுடைய பங்களிப்பும் மகத்தானது. அதனாலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தோழர் லெனின் இந்த மார்க்சிய பாதையில் ஏராளமான பங்களிப்பை செலுத்திய ஒரு நபராக இருக்கிறாரு. அது ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல,
தோழர் லெனின் தலைமையில் அமைந்த இந்த அரசு முதலிலேயே முதல் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த அரசு. அதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய அடிப்படைவாத சிக்கல் என்பது பாலின சிக்கல்ல, நீங்க தன்பால் இருப்பாளர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வலதுசாரிகள். ஆனால் லெனின் தலைமையிலான அரசு தன்பால் ஈர்ப்பு என்பது சட்டப்படி குற்றம் அல்ல, அது மனித இயற்கையின் ஒரு இயல்பு என்கிறதை நிறுவிய ஒரு அரசாக 1917 செயல்படுத்திய ஒரு அரசாக லெனின் தலைமையிலான சோசியலிச அரசு என்பது இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 8 மணி நேர வேலை, அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவ கட்டமைப்பை கொடுத்தது, பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழி வழியிலான இனக்குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சோவியத் முடிய நகரத்தை ஒட்டுமொத்த மக்களாக அனைவரையும் சோவியத்துகளாக பாவித்தது. எந்த ஒரு விதத்திலும் ஒடுக்குமுறை இல்லாத, ஏற்றத்தாழ்வு இல்லாத, ஒடுக்குமுறைகள் ஏற்றத்தாழ்வு என்கின்ற வார்த்தை இல்லாத ஒரு அரசு இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு இந்தியாவிற்கு தேவையான அரசு சோசியலிச அரசு தான். அதனாலதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய அந்த நிலைகளை நான் உங்களிடத்துல ஒப்பீடு செஞ்சு சொன்னேன். இன்னைக்கு இந்தியாவில மதவழி சிறுபான்மையா இருக்கலாம், தலித்துகள் ஆதிவாசிகளாக இருக்கலாம், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்படுகின்ற ஒடுக்குமுறையை எப்படி வீழ்த்தணும்னு சொன்னா தோழர் லெனின் வழியில தான் வீழ்த்த வேண்டிய தேவை என்பது இருக்குது அப்படிங்கிறத நாம தோழர் லெனினை ஆய்வு செய்யும் பொழுதும் அவரை நினைவு கூறுகின்ற பொழுதும் நாம உள்வாங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சட்டம் அப்படிங்கிறத நான் இங்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக ஒட்டுமொத்தமாக தோழர் லெனின் என்கின்ற அந்த மகத்தான தலைவருடைய பங்களிப்பு என்பது இந்த உலகத்தில் ஆக சிறந்த ஒரு பங்களிப்பு. தலைவர் என்கின்ற சொல்லுக்கு நிகரான பதம் என்பது ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர் அல்லது நாமேதை என்கின்ற அந்த பதம் தோழர் லெனினுக்கு சொந்தமானது மார்க்சிஸ்டுகள் மத்தியில அப்படிங்கிறத சொல்லிக் கொள்றதுல எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு ஏற்பட்டதே இல்லை, ஏற்பட போவதும் இல்லை அப்படிங்கிறதான். இறுதியாக நான் கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், இறப்பு என்பது அனைத்து மனிதருக்குமானது. ஆனால் தோழர் லெனினுடைய இது கூட ரொம்ப விசித்திரமானது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்சியத்தின் பால் ஈர்க்கக்கூடிய, தொழிலாளி வர்க்கத்தின் பால் கொள்ளக்கூடிய நட்புக்கு ஒரு அடிப்படையானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி என்ன அவருடைய இறப்புல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தோழர் லெனினுக்கு முடக்குவாதம் வந்து தீவிரமாக அதில் பாதிக்கப்படுறாரு. இப்போ மருத்துவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை ரொம்ப, அவர் வந்து தன்னை வந்து வேலைகளில் ரொம்ப கடினமான வேலைகள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டார்னா, ரொம்ப ஓவராக சிந்தித்தாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும், அவருக்கு இப்போ தேவை ஓய்வு என்பதாக மருத்துவர்கள் கொடுத்த அறிவுரை. அந்த அடிப்படையில் தோழர் லெனினுடைய பழைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தோழர் குருப்ஸ்கே உள்ளிட்டவர்களை வச்சு அவருக்கு ஓய்வுகள் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்துலையும் கூட தனக்கு செவிலியராக வந்த ஒரு நர்ஸுக்கிட்ட அவர் பார்க்குறாரு, ரெகுலராக சந்தோஷமாகறாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட பணிவிடை செய்யும் பொழுது அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவர் கேட்குறாரு, ஏன் சோகமாக இருக்கீங்க? நான் சோகமால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை இல்லை, உங்களுடைய முகம் சோகமாக இருக்கு, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நர்ஸு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவர் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் சம்மதிக்கலை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் அவர் தொழிற்சங்கத்தில் இருக்காரு, அங்கே எதிர்புரட்சி ரொம்ப வலுவாக இருக்கான், அதையெல்லாம் வீழ்த்தி விட்டு சோசியலிசத்தை உறுதிப்படுத்திய பிறகு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாருண்ணா. அவர் ஏதோ அப்படியெல்லாம் இல்லையாம்மா, நான் வந்து ஜார்மனருக்கு எதிரான பயங்கரமான போராட்ட காலகட்டத்தில் எதிர்ப்புரட்சி வலுவாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் குரூப்ஸ்க்காகவே திருமணம் செஞ்சேன், நீ ஒன்று பண்ணு, அவரை வர சொல்லு, நான் பேசணும் அவர்கிட்ட அப்படிங்கிறாரு. இல்லை, இவ்வளோ கட்டுப்பாடுகளை மீறி அவரை கொண்டு வரது சிரமம் அப்படிங்க, இது என்னோட வீடு, இங்கே எப்படி வரணும்னு நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியில் அவரை கூட்டுவா, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த செவிலியர் அடுத்த நாள் தன்னுடைய காதலரை கூட்டு வராங்க. கூட்டு வந்தப்போ அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனைங்கிறாரு, இந்த மாதிரி தொழிற்சாலைக்குள்ளே முதலாளித்துவ ஆதரவு அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சோவியத்தினுடைய முதலாளிகளுடைய ஆதரவு தொழிலாளர்கள் சோசியலிசத்துக்கு எதிரான கட்டமைப்பும் தொழிற்சங்கத்துக்கு எதிரான விஷயங்களையும் பேசிட்டு எதிர்ப்புரட்சியில் ஈடுபடுறாங்க, இது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அங்கே போகலாம், நான் வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை, உங்களை கூட்டு போக முடியாது, உங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் வரணும் அப்படின்னு தோழர் சொல்கிறாரு. முன்னாடியாக இந்த தகவல் வந்து தோழர் ஸ்டாலினுக்கு போகுது. அவர் அந்த தொழிற்சாலைக்கு போவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. எளிமையாக தோழர் லெனின் அந்த தொழிற்சாலைக்கு போகிறாரு. அங்கே போகும்போது பயங்கரமான கோஷங்கள், லெனின் ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, சோசியலிசம் ஒழிக, எல்லாம் பயங்கரமான கோஷங்கள், எதிர்கோஷங்களாக இருக்குது தோழர் லெனினுக்கு. தோழர் லெனின் அங்கே உரையாற்றுறார். தோழர் லெனின் உரையாற்றியதற்கு பிறகு எந்த தொழிலாளிகள் லெனின் ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, சோசியலிசம் ஒழிக என்றெல்லாம் கோஷமிட்டார்களோ அந்த தொழிலாளிகள் லெனின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, சோசியலிசம் வாழ்க, சோசியலிசத்தை பாதுகாப்போம் என்கின்ற கோஷத்தோடு நிறைவு செய்தார்கள். திரும்பி தோழர் லெனின் வீட்டுக்கு வராரு. அன்று இரவு கடைசியாக ஒரு காஃபி குடிக்கிறாரு. அப்போயே தோழர் லெனினுடைய உயிர் பிரிகிறது. தான் இறக்கின்ற தருவாயிலும் கூட தொழிலாளி வர்க்கத்தின் நலனை குறித்து சோசியலிசம் என்கின்ற அந்த குழந்தை கட்டமைப்பை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தோழர் லெனின். அவருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய பங்களிப்புகளையும், அவருடைய தத்துவார்த்த பங்களிப்புகளையும், அவருடைய அரசு அமைப்பு பங்களிப்புகளையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் ஆகச்சிறந்த மார்க்சிஸ்டாக இருந்த பகத்சிங் தன் தூக்குமடைக்கு போகும்போது கூட கடைசியாக படித்த புத்தகம் என்பது அரசும் புரட்சியும். ஆனால் தூக்குமடைக்கு கூப்பிடும் பொழுது கூட அவர் சொன்னது, நான் ஒரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னார்.
அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளம் தான் தோழர் லெனின். இந்தியாவில் பகத்சிங் மட்டுமல்லாது ஏராளமான கம்யூனிஸ்டுகளுக்கு இன்றைக்கும் ஆசிரியராக உத்வேகமாக இருக்கக்கூடிய மகத்தான தோழர் லெனினுடைய பங்களிப்பை நினைவு கூறுவோம். தோழர் லெனினுடைய புகழ் ஓங்குக, தோழர் லெனினுடைய தத்துவார்த்த சிந்தனைகளை முன்னெடுத்து நடப்போம் என்று கூறி அவங்கள் அனைவருக்கும் தோழர் லெனினுடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூறவும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். தோழர்களே, நன்றி.